அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022க்கான இன்டர்வியூ செஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ மார்க் இன்டர்வியூஸ் போயிட்டுருக்குது, ப்ளஸ் அதுக்கான கிளாஸஸும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். வருகிற திங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 க்கான மார்க் இன்டர்வியூ செஷன்ஸ் வித்து கிளாஸஸ் வந்து சென்னையில் வந்து நடக்க போகுது. ஸோ சென்னை செக்ஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். என்ன நம்பர்னால் 9787028028 அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சென்னை செஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் மட்டும் சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் டாபிக் மட்டும் தான் சொல்லுவேன். இது வந்து இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இதை சுற்றி சுற்றி தான் இருக்கும். இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு டீட்டெயிலான ஒரு இது எடுத்தாச்சு. இது குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2க்கான மெயின்ஸுக்கும் இது வந்து ரொம்ப உதவிகரமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா தமிழில் என்ன சொல்லணும்னா விரிவான விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். விரிவான விண்ணப்ப படிவம்னா நம்மளை பற்றினி எப்பயுமே இன்டர்வியூவில் இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம என்ன ஃபில் பண்ணி கொடுக்குறோமோ அதை சுற்றி சுற்றி தான் ஒரு 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதை சுற்றி சுற்றி தான் இருக்கும். அந்த டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன எழுதியிருப்போம், உங்கள் நம்ம பேர், நம்ம அட்ரஸ்ஸு, அப்புறம் எந்த மாவட்டம், என்ன படிச்சிருக்கிறோம், என்ன வேலை பார்க்குறோம், என்ன நம்ம ஹாபி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் எழுதியிருப்போம். ஸோ பெரும்பாலான கேள்விகள் எல்லாமே அதை சுற்றி சுற்றி தான் அமையும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை வந்து பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஏது அப்படிங்கிறத பின்னாடி வந்து ஒரு வீடியோவில் வந்து போடுறோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நம்ம வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் இந்த டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து வரும். இப்போ நம்ம எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறோமோ அந்த மாவட்டத்தை நான் சுற்றி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? நம்ம மாவட்டத்தில் வந்து எது வந்து ஃபேமஸான திங்ஸ் என்ன இருக்குது, விடுதலை போராட்ட வீரர்கள் யாராவது பிறந்திருக்காங்களா, அப்புறம் வந்து இங்கே ஏதாவது என்ன முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து குரூப் 1 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது குரூப் 1 கேடரில் போடுறது. அதாவது டிஎன்பிசிலேருந்து குரூப் 1க்கு 8 டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடுறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து 6 டிபார்ட்மெண்ட் இருந்தால் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் 8 டிபார்ட்மெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதோடைய ஹையரார்க்கி இப்போ நம்ம வந்து டெப்டி கலெக்டராக ஜாயின் பண்ணுறோம், அதோடைய ப்ரொமோஷன் என்னவா இருக்கும், அடுத்த ப்ரொமோஷன் என்ன, அப்படி மேலே இருக்கிற படிநிலைகள் என்ன, அதே மாதிரி கீழேயும் என்ன படிநிலைகள், இப்போ டிசிக்கு கீழே என்ன இருக்குது, அடுத்தடுத்து கீழே இருக்க படிநிலைகள் என்னென்ன, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டியூட்டி. இப்போ நம்ம இந்த 8 டிபார்ட்மெண்ட் இருக்கா, இவங்களுக்கு என்ன டியூட்டி, இவங்க வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை பார்க்க போகிறாங்க, அவங்க என்ன டியூட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் டியூட்டி ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க, அவங்களுடைய வேலை என்ன இருக்குது. இப்போ சப்போஸ் அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, அந்த போஸ்டோட இது என்ன, டியூட்டிஸ் என்ன. இப்போ வந்து டெப்டி கலெக்டர் எடுக்க போகிறீங்கன்னா அது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய டியூட்டி என்ன, அந்த போஸ்ட் டிசிக்கான டியூட்டி என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸு. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, என்ன டிகிரி முடிச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ண சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்போம், அதில் என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்கோம், அதில் பிஎஸ்சி படிச்சிருக்கோம், பிஏ படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர், மெயினான திங்ஸ் வந்து கரண்ட் அஃபேர். இப்போ இருந்து டெய்லி பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூ அன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பர்லேருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம், சரியா? கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் இல்லை. ஸோ கரண்ட் அஃபேருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், ஏன்னா அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறப்ப நம்ம நல்லாவே பேசலாம். ஸோ அதை பற்றின முக்கியமான டாபிக்ஸ் தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நிகழ்வுகள், நேஷ்னல் லெவலில் நடந்த நிகழ்வுகளில் முக்கியமான டாபிக்ஸ் சொல்கிறேன், அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா சுற்றுச்சூழலில் இந்தியாவின் தரம் 180, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்வாயர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வேர்ல்டு பேங்க் வந்து வெளியிடுறாங்க.
ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 நாடுகள் கிட்ட 40 இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த சர்வே வந்து நடக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து போடுறாங்க. ஃபஸ்ட் இடத்துல வந்து 10 மார்க் இருக்கிறாங்கப்பா, இப்போ கடைசி இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியா வந்து கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அதாவது என்ன சுற்றுச்சூழல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து லாஸ்ட் இடத்துல இருக்கிறங்கிறது ஒரு பெரிய பெரிய கவலைக்கிடமான ஒரு விஷயந்தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ஊரில் வந்து எம்எல்ஏக்கான எலெக்ஷன்ஸ் நடக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்கான எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. இது போக லோக்கல் பாடிஸில் எலெக்ஷன் நடக்குது. பொதுவாக மெயினான எலெக்ஷன் சொல்லி பார்க்குறப்ப எம்எல்ஏ எம்பி இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக தான் நடக்குது. ஸோ அப்போ தனித்தனியாக நடத்துகிறப்ப நிறையா வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து செலவாகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கான டியூட்டிஸ் வந்து அசைன் பண்ணணும். ஸோ அந்த டைம் அந்த அதிகாரிகள் எல்லாமே அந்த எலெக்ஷன் டியூட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரே எலெக்ஷனாக வச்சுட்டு எப்படி இருக்கும், ஒரே எலெக்ஷன் எப்படி இப்போ வந்து எல்லா மாநிலத்துக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனும் சேமாக நடக்கும், அஸ் வெல் அஸ் எம்பி எலெக்ஷனும் சேமாக நடக்கும். அப்போ என்ன, எல்லா மாநில முதல்வர்களையும் தேர்ந்தெடுப்பாங்க, அதே மாதிரி அதே டைமில் பிரதமரையும் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வந்து ஒன்று போல. இப்போ நான் ஓட்டு போட போகிறேன்னா அன்றைக்கி வந்து எம்எல்ஏக்கும் ஒரு ஓட்டு போடுவேன், எம்பிக்கும் ஒரு ஓட்டு போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்குது. ஸோ இதை பற்றி வந்து கேட்கலாம். அடுத்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுனா இப்போ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு இருந்தால் எங்கே நம்ம ரேஷன் கார்டு பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ரேஷன் பொருட்களை வாங்குற முடியும். ஸோ இதுக்கப்புறம் இது என்னென்னா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் யார் வேணாலும் எங்கேனாலும் போய் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ரேஷன் கார்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், பொருட்களை வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து ஒரே நாடு ஒரே டயாலிசிஸ், எங்கேனாலும் போய் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள். அடுத்து ஒரே நாடு ஒரே போலீஸ் சீருடை. போலீஸ் சீருடைனா இப்போ ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சீருடை வந்து மாறுபட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மெயினான காரணம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் இருக்குது. ஸோ மாநில பட்டியலில் இருக்கிறப்ப அது சம்மந்தமான சட்டங்கள் எல்லாமே அந்தந்த மாநில அரசு தான் என்ன பண்ண முடியும், ஏற்ற முடியும். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கான அந்த யூனிஃபார்ம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், கோவாவில் ஒரு மாதிரி இருக்கும், பாண்டிச்சேரியில் ஒரு மாதிரி இருக்கும், மேற்கு வங்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சீருடைகள் வந்து மாறுபட்டு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு நாடு ஃபுல்லாக நம்ம நாடு ஃபுல்லாக போலீஸ்னாலே இந்த யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு இது கான்செப்ட் தான் இது. ஆனால் இதை கொண்டு வரல சில சிக்கல்கள் இருக்குது. இப்போ இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னா இது வந்து மாநில பட்டியலில் இருக்குது. ஸோ ஆனால் இதை பொதுப்பட்டியலில் மாற்றி என்ன பண்ணலாம், மத்திய அரசு வந்து சட்டம் ஏற்றலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்துருங்க. அடுத்து ஒரே நாடு ஒரே ஓய்வூதியம், சரிங்களா. ஒரே நாடு ஓய்வூதியம், நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறவுடைய ஓய்வூதியம் வந்து அதை பற்றி நமக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்கலாம். அடுத்து தேசிய கல்வி மாநாடு 2022 குஜராத். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குஜராத்தில் தேசிய கல்வி மாநாடு நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்தை சேர்ந்த கல்வி அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ் வந்து பங்கேற்றிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, எப்படி வந்து எஜுகேஷன் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது, அப்புறம் அந்த கல்விக்கான அந்த எக்கோசிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்ணுறது, கல்வியை வந்து எப்படி மேம்படுத்துறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். அடுத்து வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு, பீகார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. இது வந்து யாருன்னா மத்திய அரசு தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒராட்டி மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுப்பாங்க. இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசே விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் பீகாரில் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து சோஷியோ எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. சோஷியோ எக்கனாமிக் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம், சாதி வாரியாக கணக்கெடுப்பு வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ யார் மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்டு யார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக வேந்தராக மாநில முதல்வர் மேற்கு வங்காளம் அப்படிங்கிற இதுக்கு சொல்கிறேன். என்னென்னா பொதுவாக ஒரு பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னா அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக யார் தான் இருப்பார்னா ஆளுநர், அந்த மாநிலத்துடைய ஆளுநர் தான் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக வேந்தராக வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் தமிழ்நாட்டிலே. என்னென்னா பல்கலைக்கழக வேந்தராக மாநில முதல்வர் வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து சொல்லி வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இப்போ வேந்தரா வந்து ஆளுநர் இருக்கிறப்ப ஆளுநர் தான் என்ன பண்ணுவார்,
துணைவேந்தர், அதாவது வைஸ் சான்சலர் வந்து நியமிக்கிற உரிமை எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ பல்கலைக்கழக ரிலேட்டடான என்ன விஷயங்களாலும் ஆளுநர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை மாத்திரக்காண்டி பல்கலைக்கழக வேந்தராக மாநில முதல்வர் வந்து செயல்படணும்னு சொல்லி ஒரு மசோதாவை வந்து எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேற்கு வங்கத்தில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இதே மேற்கு வங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வபாரதி யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ஒரு பல்கலைக்கழக அதோடைய வேந்தர் யாருன்னா பிரதமர். அப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக பிரதமர் இருக்கிறப்ப, ஸோ மாநில பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக ஏன் வந்து முதல்வர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பேசி நிறைய டிஸ்கஷன் வந்து அதில் போயிருக்குது. ஸோ அதை பற்றி என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாரத் கௌரவ் ரயில். அது என்ன பாரத் கௌரவ் ரயில்னா தனியார் ரயில், சரியா? முதல் தனியார் ரயில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இயக்கியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர், கோவையிலேருந்து ஷீரடி வரைக்கும் இயக்கியிருக்காங்க. இது வந்து தனியார் ரயில்னால் அவங்க வந்து ட்ரெயினை விலைக்கு வாங்க போகிறதில்ல, அதுக்கு பதில் லீஸுக்கு எடுப்பாங்க ட்ரெயினை. ஒரு லீஸுக்கு எடுத்து ஒரு வழித்தடத்தை செலக்ட் பண்ணி அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க டிக்கெட்டை அவங்களே புக் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசஞ்சரை கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. ஸோ இதுக்கான ஒரு பல்கான ஒரு என்ன லீஸ் அமௌண்ட்டோ அதை வந்து ரயில்வேக்கு கட்டிடுவாங்க. அதில் லாபமோ நட்டமோ அந்த தனியார் அமைப்பு தான் என்ன பண்ணிக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணும். தனியார் நிறுவனம் எடுக்கலாம், தனி நபரும் என்ன பண்ணிக்கலாம், ட்ரெயினை வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் பாரத் கௌரவ் ரயில் வந்து பார்த்திங்கன்னா கோவை டு ஷீரடி போச்சு. ஸோ இதில் நிறையா விஷயங்களை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அக்னி பாத் திட்டம். அதன் அடிப்படையில் என்னென்னா 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 4 வருஷத்தில் ஒப்பந்த கால அடிப்படையில் இராணுவத்தில் பணிபுரிவதற்கான ஒரு திட்டம் தான் அந்த அக்னி பாதை திட்டம், சரியா? இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தலைமைச் செயலாளர்கள் மாநாடு தர்மசாலா. தர்மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு நடந்துச்சு. ஸோ அதை பற்றி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் உடைய கவுன்சில் கூட்டம் 47வது வந்து முடிஞ்சிருச்சு. எங்கன்னா சண்டிகர், இப்போ 48வது மதுரையிலையும் நடக்க போகுது. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் என்னென்னா, ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டியோடைய ஸ்லாபை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏதாவது புதுசாக ஏதாவது பொருட்களுக்கு வந்து வரியை வந்து விதிக்கலாமா, ஆல்ரெடி வரி வீச்ச பொருட்களுக்கு வரியை நீக்கலாமா, அல்லது வரி அந்த ஸ்லாபை வந்து கூட்டலாமா, ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் 2022. ஸோ இப்போ வந்து பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன்ஸ் வந்து நடத்த போகிறாங்க. ரெண்டு கேண்டிடேட் இருக்கிறாங்க, திரௌபதி முர்மு, அடுத்து வந்து யஷ்வந்த் சின்ஹா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷனை பற்றி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது கேண்டிடேட் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய ஓட்டு மதிப்பு எவ்வளவு குடியரசுத் தலைவர் எலெக்ஷனுக்கு, ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது முக்கியம். குடியரசுத் தலைவர் எலெக்ஷனை பற்றி கேள்விகள் வந்து நிறையா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வேட்பாளர் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் 2022. இப்போ அஸ் வெல் அஸ் அதே மாதிரி குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடையுது. ஸோ அதுக்கான எலெக்ஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து என்ன பார்க்கணுன்னா, இப்போ குடியரசுத் தலைவருக்கான அந்த நாமினேஷன் நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப எவ்வளோ வேட்பாளர் முன்மொழியணும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாரத் நெட். பாரத் நெட்னா என்னென்னா கிராமங்கள் எல்லாத்துக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக இணைய வசதி பெற வைப்பது தான் இது இந்த திட்டத்துடைய நோக்கம். இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து $5 trillion டார்கெட். இந்தியாவுடைய எக்கனாமி வந்து $5 trillion டாலராக உயர்த்துறதுக்கான டார்கெட், 2026-27 உயர்த்துறதுக்கான டார்கெட் பற்றின ஒரு எக்கனாமிக் ரிலேட்டடான இதுதான் இது. அதை என்ன பண்ணுங்க, பார்த்து வைங்க. அடுத்து மகாராஷ்டிராவுடைய புதிய முதல்வர், அங்கே மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சித்தாவல் தடைச்சட்டம் வந்து அப்ளிகபிள் பண்ணாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து ஒரு அரசியல் சலசலப்பை நிகழ்ந்துச்சு. ஸோ அதை பற்றின கேள்விகள் வந்து இருக்கும், இது முக்கியம். கட்சித்தாவல் தடைச்சட்டம் என்னன்னு சொல்லி பார்க்கணும், மகாராஷ்டிராவில் என்ன அரசியல் குழப்பம் அப்படிங்கிற விஷயமும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370-35A. ஜம்மு காஷ்மீருக்குன்னு சில சிறப்பு அந்தஸ்துகள் வந்து கொடுத்துருந்தாங்க, இப்போ அதை வந்து நீக்கப்பட்டு அதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 3 வேளாண் சட்டங்கள் நீக்கம். வேளாண்மைக்கென்னா 3 சட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருந்தாங்க, அதுக்கு அதை எதிர்த்து பலகட்ட போராட்டத்துக்கு மத்தியில் அந்த 3 சட்டங்களும் வந்து நீக்கப்பட்டிருக்குது. ஸோ அது என்ன 3 சட்டம், அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, எதனால் எதிர்ப்புகள் வந்து வந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா விவசாயியாக இருக்கிற பட்சத்தில் இது மாதிரி கேள்விகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது வந்து பாருங்கள். அடுத்து ஆளில்லா விமான ஒழுங்குமுறை, அந்த ரெகுலேஷன்,
இப்போ வந்து யூஏவி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய யூஏவி ட்ரோன் சம்மந்தப்பட்ட வளர்ச்சிகள் வந்து இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து சில கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அது வந்து பார்த்துருங்க. அடுத்து மின்சார தயாரிப்புக்கான நிலக்கரி பற்றாக்குறை, கோல், அதாவது இப்போ எல்லா மாநிலத்தில் இருக்கிற அந்த அனல் மின் நிலையங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி பற்றாக்குறையால் ரன் ஆகலை, அதனால் மின்சார பற்றாக்குறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏன் நிலக்கரி வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே என்ன பண்ணுங்க பாருங்கள். அடுத்து பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயம் இணைப்பு, பொதுத்துறை பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா தனியார் மையத்துக்கு கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ்ஸு ரெண்டு மூணு பேங்க் வந்து மெர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த பேங்க் எந்த பேங்கோட மெர்ச்சாக இருக்குது, தனியார் மையம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுங்க பார்த்துருங்க. அடுத்து 75வது இந்திய சுதந்திர பவள விழா, நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனதோடைய அம்ரித் மகோத்சவா அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறையா நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கு, ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருங்க. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று, இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மழைப்பொழிவு கொடுப்பது வந்து தென்மேற்கு பருவக்காற்று, அதில் சில மாறுபாடுகள்லாம் அடைஞ்சிருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கணும். புல்லட் ரயில், புல்லட் ரயில்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவரேஜாக 350 கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடியது, அகமதாபாத் டு மும்பை வரைக்கும் இதுக்கான பிளான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் இனிஷியலாக 61 கிலோமீட்டர் சூரத்துலேருந்து ஒரு 61 கிலோமீட்டருக்கு இனிஷியலாக வந்து ஒரு பாதை வந்து போட போகிறாங்க, அது 2026 வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? அடுத்து மத்திய அமைச்சரவை பட்டியல், இப்போ மத்திய அமைச்சரவையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன துறைகள் வந்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பார்த்துருங்க. கதி சக்தி திட்டம், பிரதமரின் கதி சக்தி திட்டம்ங்கிறது என்னென்னா மத்திய அரசால் போடப்பட்ட திட்டங்களை வந்து மேற்பார்வையில் தாண்டி கொண்டு வரப்பட்டது அந்த திட்டம், அது வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ தேசிய நிகழ்வு பார்த்தோம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் இருக்கிற நிகழ்வுகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்க்குறப்ப புதிய மாவட்டங்கள், இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக 38 மாவட்டம் இருக்குது. ஸோ புதிய மாவட்டங்கள் 32க்கு அப்புறம் என்னென்ன மாவட்டங்கள்லாம் பிரித்தாங்க, ஸோ எதுலேருந்து எது பிரிக்கப்பட்டுச்சு, சப்போஸ் பிரித்த மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ அதை பற்றி இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ திருநெல்வேலிலேருந்து தென்காசி பிரிச்சுருக்காங்களா, நீங்கள் தென்காசியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ தென்காசியில் என்னென்ன உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் வரும், இந்த மாதிரி அப்புறம் அதனுடைய பரப்பளவு என்ன, அதில் என்ன ஃபேமஸு, ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க பார்த்துருங்க. புதிய மாநகராட்சிகள், 12 மாநகராட்சி இருந்துச்சு, 15 ஆச்சு, இப்போ 21 மாநகராட்சி இருக்குது. ஸோ 21 மாநகராட்சி அப்போ புதுசாக வந்த மாநகராட்சிகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயமும் பாருங்கள். மாநகராட்சிக்கான ஒரு இதுக்கு வந்து மாநகராட்சி அந்தஸ்து கொடுக்குறன்னா எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இது மாதிரி விஷயங்களும் பார்த்துருங்க. அடுத்து புதிய நகராட்சிகள், புதிய ஊராட்சிகள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக என்ன பண்ணிடுங்க பார்த்துருங்க. அடுத்து தமிழக மாநில கல்விக் கொள்கை முருகேசன் குழு, ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக ஒரு குழு வந்து போட்டிருக்காங்க, 13 பேர் கொண்ட குழு. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கணும். அடுத்து புவிசார் குறியீடுகள், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே உள்ளது, ரீசெண்டாக கொடுத்த பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஊரில் ஏதாவது புவிசார் குறியீடு இருந்துச்சுன்னா அதையும் என்ன பண்ணுங்கள் டீட்டெயிலில் பார்த்துருங்க. அடுத்து மிதக்கும் சூரிய ஒளி பூங்கா ஸ்பிக்கு, இந்திய அளவில் சூரிய ஒளி பூங்கா, மிதக்கும் சூரிய ஒளி பூங்கா வந்து ஸ்பிக்கு தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்பிக்கில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வச்சார். ஸோ அதை வந்து முக்கியமான விஷயம் அதை பார்க்கணும். அடுத்து தமிழக முன்கள பணியாளர்கள், கொரோனா டைமில் யாரெல்லாம் முன்கள பணியாளர்களாக அறிவிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு என்ன டியூட்டி, இது மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். அடுத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, அது பார்க்கணும். அடுத்து ஆர்டலி ஒழிப்பு முறை, உயர் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த பணிகளை பண்ணக்கூடிய அந்த ஆடலி ஒழிப்பு முறையை வந்து பார்க்கணும். மேகதாது அணை பிரச்சனையை வந்து பார்க்கணும். அடுத்து மாநிலவை நியமன உறுப்பினர், அதாவது பார்த்திங்கன்னா மாநிலவையில் 12 பேரை நியமிக்கலாம், யார் நியமிப்பாங்கன்னா பிரசிடண்ட் தான் நியமிப்பார். எதை பேஸ் பண்ணிங்கன்னா கலை, அறிவியல், இலக்கியம், விளையாட்டு இந்த மாதிரி துறைகள் எல்லாத்தையும் சிறந்து விளங்குவவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, பட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய சட்டம் ஏற்றக்கூடிய நாடாளுமன்றத்தில் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காண்டி அந்த 12 பேரை நியமனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரை நியமிச்சிருக்காங்க. அதில் வந்து இளையராஜா, தமிழகத்தைச் சேர்ந்த இளையராஜா அவர்கள் வந்து மாநிலவை உறுப்பினராக நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதை வந்து கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா பிடி உஷா, நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பிடி உஷா சம்மந்தமான கேள்விகள் வந்து இருக்கலாம், சரியா? அவங்கள சாதனைகள் என்ன, அவங்க எப்போ பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த மாதிரி விருதுகள் வாங்கியிருந்தால் அதையும் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. அடுத்து
பிளாஸ்டிக்கு தடை, ஒரு முறை பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் வந்து ஒழிப்பதற்கான தடை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்புறம் மஞ்சப்பை திட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஷின்லேருந்து பெறுற மாதிரி விஷயங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அடுத்து பள்ளிகளில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி காலையிலையும் அவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பதற்கான திட்டம் வந்து பார்க்கணும். அடுத்து ஓயா உழைப்பின் ஓராண்டு, தமிழக முதல்வருடைய ஓராண்டு சாதனை திட்டம் சொல்லி ஒரு லிஸ்டே போட்டிருந்தாங்க, இதை வந்து பார்த்து வச்சுருங்க. அடுத்து ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தடை, இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி விளையாட்டுக்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில். ஸோ இதை பற்றி கேள்விகள் வந்து இருக்குது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுனா என்ன, அதில் நிறையா பேர் தற்கொலை பண்ணுறாங்க, அது ஏன், அதை பற்றின விஷயம் எல்லாமே பார்க்கணும். அடுத்து திருநங்கைகளுக்கான ஆய்வு மற்றும் ஆவண மையம் வந்து மதுரையில் வந்து அமைச்சிருக்காங்க, அது பார்க்கணும். அடுத்து உணவு பாதுகாப்பில் முதலிடம், தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பில் இப்போ வந்து மூணாவது இடத்துலேருந்து முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க, முக்கியமான விஷயம் அது. இ சேவாத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் வந்து பெற்றிருக்காங்க, அது வந்து கேட்பாங்க. அடுத்து மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் முதல்வர் வந்து பரிந்துரை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா கான்ஸ்டியூஷன் படி மாநிலங்களுக்கு இடையிலான ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடத்தணும். அது வந்து பார்த்திங்கன்னா 2016 அப்புறம் ஒரு முறை தான் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் கூட்டம் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை வந்து போட்டிருக்காரு, கேட்டிருக்காரு, அது வந்து பார்க்கணும். அடுத்து எப்படி $5 trillion டார்கெட் வந்து மத்திய அரசு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்ம மாநில அரசு வந்து $1 trillion டார்கெட் 2030 அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கிராம சபை கூட்டம், எப்பயுமே கிராம சபை கூட்டம் 4 நடந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ அது 6 மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. அடுத்து சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. தமிழ்நாடு தினம் July 18, November 1 வந்து தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா July 18 வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை வந்து July 18 வந்து அறிவித்தார். ஸோ இதை பற்றி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணி பார்த்துருங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில பாடலாக தமிழ்த்தாய் வாழ்த்து, நம்ம நீராடும் கடலோடு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிச்சிருந்தாங்க, அதை இப்போ வந்து மாநில பாடலாக அதுக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்குறாங்க, அது பார்க்கணும். சமூக நீதி நாள் September 17, யாருடைய பிறந்த தினம்னா பெரியார் அவருடைய பிறந்த தினம், அது கேட்பாங்க. தனிப்பெரும் கருணை நாள் October 5, வள்ளலார் அவர்களுடைய பிறந்த தினம், இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக அறிவிக்கப்பட்டது, இதிலேருந்து கேட்கலாம். அடுத்து ஆப்ரேஷன் விண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளச்சாராயம் விற்பனை தடுத்தலுக்காண்டி ஆப்ரேஷன் விண்டு அப்படிங்கிற ஒரு இது பண்ணாங்க. ஆப்ரேஷன் கந்து வட்டி, ஆப்ரேஷன் கஞ்சா வெட்டை 2.0, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போலீஸ் ரிலேட்டடானது, இது வந்து கேட்கலாம். அடுத்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் TX2 விருது, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சத்தியமங்கலத்தோடைய புலிகள் காப்பகத்தில் புலிகளோட எண்ணிக்கை இரட்டிப்பானதற்காகண்டி அவங்களுக்கு வந்து ஒரு விருது வந்து கொடுத்தாங்க, அது வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து 16th பறவைகள் சரணாலயம் கழுவேலி, 17th பறவைகள் சரணாலயம் நஞ்சராயன், ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து கேட்பாங்க. அப்புறம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் வந்து தமிழ்நாடு வந்து 1st இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். ஸோ நேஷனல் லெவலில் பார்த்தோம், இப்போ ஸ்டேட் லெவலில் பார்த்தோம். இந்த இது மேக்ஸிமம் இதை கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ரிலேட்டடாக நீங்கள் இதை ஒட்டி இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதை அதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதை வந்து நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பேன், இதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கணும். அடுத்து அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் 175th பிறந்த ஆண்டு, அவருக்கு மணிமண்டபம் வந்து அமைக்கிறாங்க. அடுத்து வஉசியுடைய 150th பிறந்த தினம் இந்த வருஷம். 7 தொல்லியல் தலங்களை வந்து இப்போ ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டுருக்குது, தொல்லியல் ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டுருக்குது, அது கேட்கலாம். காவல் உதவி செயலின்னு சொல்லி ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதிலேருந்து கேட்கலாம். இந்தியா வந்து இந்தியாவின் முதல் உணவு பாதுகாப்பு அருங்காட்சியகம் வந்து தஞ்சாவூரில் வந்து அமைக்கப்படுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழக எம்எல்ஏக்களுடைய ஓட்டு மதிப்பு, ஒரு எம்எல்ஏட ஓட்டு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 176, அது கேட்கலாம். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான உயர் தொழில்நுட்ப பூங்கா வந்து தமிழ்நாட்டில் அமைக்கிறாங்க, அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்லூரி வனப்பகுதிக்குள் மறைந்திருந்து கொரில்லா தாக்குதல் முறை, எப்போன்னா ஆங்கிலேயர் காலத்தில் அல்லூரி சீதாராம ராஜுவோடைய 125th பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்க. ஸோ அதை பற்றின கேள்விகள் இருந்திருக்கலாம். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று, இப்போ தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவக்காற்று அதனுடைய மாற்றங்கள் என்ன, மழைப்பொழிவு எப்படி, வேறுபாடு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்பாங்க.
தமிழகத்துடைய அமைச்சரவை பட்டியல். இப்போ தமிழகத்தில் அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன துறைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து கேட்பாங்க. அப்புறம் இல்லம் தேடிய கல்வி திட்டம், மக்களை தேடிய மருத்துவ திட்டம், இன்னுயிர் காப்பகம் திட்டம், கலைஞர் ஒருங்கிணைந்த நகரப்புறம் மேம்பாடு திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், நான் முதல்வன், கல்லூரி கனவு, இப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் கேட்கலாம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்கீமு, இதெல்லாமே என்ன பண்ணுங்க டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முதல் சர்வதேச அரைக்கலன் பூங்கா தூத்துக்குடி, ஃபர்னிச்சர் பூங்கா வந்து தூத்துக்குடியில் வருது, அது வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. அடுத்து சர்வதேச நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உக்ரைன் போர், ரஷ்யா உக்ரைன் போர் 134 நாட்களை தாண்டி போயிட்டுருக்குது. ஸோ என்ன காரணம், போருக்கு என்ன காரணம், என்ன நடந்துகிட்ருக்குது, அதுக்கு உங்களை பற்றின அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து இலங்கையோட பிரச்சனை, இலங்கையில் வந்து எக்கனாமிக்கல் பிரச்சனை, அப்புறம் வந்து அரசியல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. பாகிஸ்தானுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக அவங்க வந்துட்டு டவுன் ஆகிட்டு இருக்காங்க. அது ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடிய தாலிபான்கள் பிரச்சனை. அடுத்து வந்து முக்கியமானது போரி ஜான்சன் ராஜினாமா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் வந்து ஊழல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அங்கே இருக்கிற அவருடைய அமைச்சர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் ராஜினாமா பண்ணாங்க. இப்போ அவரே வந்து தன்னுடைய பிரதமர் பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆதித்யா விண்கலம், 5G அலக்கட்டரை, மட்டாவர்ஸு, பிஎஸ்எல்வி C-53 சொல்லி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ராக்கெட்டு, மூணு செயற்கைக்களுடைய வணிக ரீதியாக ஏவப்பட்ட ராக்கெட்டு. அடுத்து அபிகிலியன் நிகழ்வு, அபிகிலியன்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் வந்து அதிக தொலைவில் இருக்கிறது அபிகிலியன், பக்கத்தில் இருக்கிறது பெரிகிலியன். ஸோ இப்போ அபிகிலியன் நிகழ்வு, டிஆர்டிஓடைய அஸ்திரா ஏவுகணை. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து இடம்பெறலாம், அது வந்து பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மேம்பாடு, இப்போ நீங்கள் உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்துருக்கும், மேலாக இருந்தாலும் கூட கேட்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தற்போது தமிழக பெண் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க, இந்திய பெண் அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, பெண் முதல்வர்கள் எந்த ஸ்டேட்லலாம் பெண் முதல்வர்கள் இருக்கிறாங்க, பெண் ஆளுநர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அடுத்து பெண் மாநகராட்சி மேயர், அப்புறம் தமிழக சமூக நலத்திட்டங்கள், இந்திய சமூக நலத்திட்டங்கள் என்ன இருக்குது, இலவச பேருந்து சேவை வந்து கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டில், அடுத்து வந்து பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கக்கூடிய ஸ்கீம், மூவலூர் ராமமருது அம்மையார் ஸ்கீம், ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து கேட்கலாம். முத்தலாக் முறை ரத்து, ஸோ இதெல்லாம் இதில் வந்து கேட்கலாம். அடுத்து பொருளாதார நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4.4 ஆச்சு 4.8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்காக போடக்கூடிய வட்டி தான் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா வங்கிகள் ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணுறதுக்கான கொடுக்கக்கூடிய வட்டி, சரியா? ஸோ ரெப்போ ரேட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதிலேருந்து கேட்கலாம். தமிழ்நாட்டில் தாக்கல் பண்ண ரீசன்ட் பட்ஜெட்டு, வேளாண் பட்ஜெட்டு, பொதுத்துறை வங்கிகள் வந்து தனியார் மையம் மற்றும் இணைப்பு, ஏர் இந்தியா வந்து தனியார் மையம் பண்ணியிருக்காங்க, அது கொரோனாவிற்கு பின் வேலைவாய்ப்பின்மை, நிறைய பேர் வேலைவாய்ப்பு இழந்திருக்காங்க, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அது அடுத்து ரயில்வே தனியார் மையம், அப்புறம் வந்து எல்ஐசியில் வந்து பங்குகள் வந்து குறைக்கப்பட்டது, மெய்நிகர் பணம் அதாவது கிரிப்டோ கரன்சி சொல்லக்கூடிய அந்த இது, பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதிலேருந்து எங்களுக்கு வந்து பொருளாதார ரிலேட்டடான கேள்விகள் வந்திருக்கும், இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் மாநாடுகள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 48வது G7 மாநாடுகள் ஜெர்மனில் நடந்துச்சு, அடுத்து குவாட் சம்மிட் 2022 டோக்கியோவில் நடந்துச்சு, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்த நியமனங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும், ரீசெண்டாக எல்லா ஃபீல்டில் இருக்கக்கூடிய நியமனங்களும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற தீர்ப்புகள், ரீசெண்டாக வரக்கூடிய பேரழிவான விடுதலை, Article 142 அடிப்படையில் விடுதலை பண்ண அந்த இது, 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ தாங்களாக விரும்பி பாலியல் தொழில் ஈடுபடுவது குற்றம் அல்ல அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. நோய்கள் மற்றும் மருந்துகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொரோனா முக்கியமான விஷயம், மேக்ஸிமம் கொரோனாவிலேருந்து கேள்விகள் எல்லாருக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொரோனானா என்ன, எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு, எப்படி பரவச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாக்கான தடுப்பூசிகள் என்னென்ன இருக்குது, யார் கண்டுபிடிச்சா, அது எவ்வளோ டோஸ் போடணும், எவ்வளோ இடைவெளியில் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொடுக்கணும். பூஸ்டர் தடுப்பூசிகள், இப்போ பூஸ்டர் டோஸ் வந்து 9 மாதத்துலேருந்து 6 மாதமாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதோட முக்கியமான விஷயம் புற்றுநோய்க்கான மருந்து, டோஸ்டர்லிமாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்க்கு வந்து மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது குரங்கம்மை நோயை பற்றி கேட்கலாம், சரியா? அடுத்து விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து மாமல்லபுரத்தில் தமிழ்நாட்டில் வந்து நடக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம்,
கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி சின்னம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்கு வந்து அந்த செஸ் காயினில் இருக்கக்கூடிய குதிரைக்கு வேஸ்ட் சட்டை போட்டு தம்பி சின்னம் அப்படிங்கிற சின்னம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து கேட்கலாம். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியிலேருந்து கேட்கலாம். மித்தலராஜ் அவங்க வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அதுலேருந்து, கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அதுலேருந்து கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்கு தமிழக அரசின் செயல்பாடுகள் வந்து நிறையா இருக்குது. ஒலிம்பிக்கு, செஸ்ஸுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும், சிலம்பம், இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து அனாலிட்டிக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ், உங்கள்கிட்ட ஒப்பீனியன் பேஸ்டு கொஷின்ஸ் கூட சொல்லலாம். இப்போ உக்ரைன் ரஷ்ய போரில் இந்தியாவின் நிலை என்ன, இந்தியா வந்து என்ன நிலைமையில் இருக்குது, யார் பக்கம் இருக்கிறாங்க, நியூட்ரலா ஏன் அப்படிங்கிற கேள்விகள் வந்து கேட்கலாம். பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் உள்ள இடஒதுக்கீடு தொடர்பாக தங்களின் கருத்து, இப்போ பெண்களுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது 40% உயர்த்த போகிறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கலாம். அடுத்து வந்து பழிவாங்கும் நோக்கத்துடன் நடைபெறக்கூடிய கொலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை பற்றி கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரிவை எல்லாம் உயர்த்தியிருக்காங்க, அதை பற்றி தங்களுடைய கருத்து. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே பட்டிஷன் வந்து நடக்கும், அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைக்கு முயற்சிகள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பாதுகாப்பு ரீதியாக என்னென்ன எப்படிலாம் கையாளுறது. அடுத்து குடும்பம் மற்றும் பணி, நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், ஜாப் இருக்கும், எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பீங்க, அது மாதிரி கேள்விகள். பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து தங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த நீங்கள் என்ன போஸ்டிங் எடுக்க போகிறீங்க, அந்த போஸ்டிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்கலாம், கொஷின்ஸ் வந்து இருக்கலாம். இதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக COP26 கேள்விகள் இருக்கும். பருவநிலை மாறுபாடு G7 மாநாட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் இருக்கும். அதிக மாசு கொண்ட நாடுகளின் பட்டியலில் 2வது இடம் இந்தியா வந்து இருக்குது, அதுலேருந்து கேள்விகள் இருக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 வந்து நீர்த்து போகக்கூடிய, அதை வந்து தண்டனையை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஃபைன் மட்டும் கட்டினா போதும், இப்படி சில விஷயங்கள் எல்லாம் மாறுபாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஓவராலாக ஒரு ஒரு பாயிண்டில் தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பேஸ் பண்ணி இது ரிலேட்டடான ஒரு டீட்டெயில் நோட்ஸ் என்ன பண்ணியிருங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த PDF வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கான கிளாஸஸ் வித்து மார்க் அண்ட் ரிவ்யூவில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சென்னையில் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து 9787-028-028 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதுக்கான விவரங்கள் ப்ளஸ் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.